கலெக்ஷன்ஸ் சொல்ல முடியல ப்ரோ. இல்லை இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பீங்களே, எங்களுக்கு விஜய் விட இந்த அளவுக்கு பீட் பண்ணுவோம் அப்படின்னு. விஜய் பத்தி கேட்காது மொத்தத்தில், நாங்க யாரையும் யாரு கூட கம்பேர் பண்றதே கிடையாது. நாளைக்கு மனுக்கு வித்தியாசம் இல்லையா? ரஜினி செலிபி தலைவர் செலிபிரேஷன்ல எதுக்கு அடுத்த வேணும் கேட்கணும்? தலைவர் செலிபிரேஷனுக்கு ஈக்குவலா உலகத்துல எவனும் கிடையாது, உங்களுக்கு தெரியாது கிடையாது. 48 வருஷ திரையில ஆளுமை, 75 அவர் பிறக்கவே இல்லை. அவர் கிடையாது. 48 வருஷ திரையில ஆளுமை, 75 அவர் பிறக்கவே இல்லை. அவர் சினிமாவுக்கு வரும்போது விஜய்ங்கிற நடிகர் பிறக்கவே இல்லை. அவர் பிறந்தது 1974 June 22. தலைவர் 74 ஷூட்டிங்கில் வந்துட்டார், 75 படம் வந்துருச்சு. அப்புறம் கம்பேர் பண்ணுறீங்க, குழந்தையோட யானை மலையோட மனுவை கம்பேர் பண்ணக்கூடாது. இது தலைவர் செலிப்ரேஷனு. இன்னைக்கு தான் தீபாவளி, இன்னைக்கு தான் பொங்கல், இன்னைக்கு தான் கிறிஸ்மஸ், இன்னைக்கு தான் ரம்ஜானு, தவறாக நினச்சிக்கிறாங்க. என்றைக்குமே தலைவர் தான் நம்பர் ஒன்றுன்னு உலகத்துக்கு தெரியும். நாலு யூடியூப்பில் காசை கொடுத்து நம்பர் ஒன்று அப்படின்னு சொன்னால் வந்துருமா? சம்பளம் 200 கோடி வாங்குறாரு, ஏதோ ஒரு ப்ரொடியூசரை சொல்ல சொல்லுங்கள், விஜய் 200 கோடி வாங்கினாருன்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்பா. அடுத்த நிமிஷம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அவராக யூடியூப்பை வச்சு நாலு பேரை சொன்னேன். தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் அமிதாப் பச்சனே ஒத்துக்கிட்டாரு, இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினி எனக்கு ஓப்பனிங் இல்லை, இன்றைக்கும் தலைவருக்கு இருக்குன்னு. அப்போ யார் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாரு? மக்கள் முடிவு பண்ணட்டா. சும்மா நாலு பிஸ்கட்டு பிஸ்மி நாலு பேரை வச்சுக்கிட்டு சொல்லிட்டா எல்லாமே இதாயிருமா? பிஸ்கட் பிஸ்மி புழு சொட்ட மாதிரி நாலு பேருக்கு கோல்டு காயினை கொடுத்துட்டா நம்பர் ஒன் இடத்துக்கு வந்துடலாமா? அவங்க அப்பா சந்திரசேகரை கேட்க சொல்லுங்க, அதை தான் எழுதினார் சூப்பர் சூப்பு. உங்கள் அப்பா அலும்பா பார்த்தேன், உங்கள் அப்பையும் விசில கேட்டவே மகையும் பேரையும் ஆட்டம் போட வைப்பேன். அதுக்காக நீங்கள் எப்பயுமே தலைவர் தான் நம்பர் ஒன்று. சூப்பர் ஸ்டாங்கிற இன்றைக்கு கொடுத்தப்பட்டல, 1978 வாங்கினது. எவனாலும் அசைக்க முடியாது. இதெல்லாம் யூடியூப்போட சதி. எல்லாரையும் சொல்லலை, நல்லவங்களும் இருக்காங்க உங்களை மாதிரி, கெட்டவனும் இருக்கா. காசுக்காக விளை போகிறேன். தலைவர் ரசிகர் என்ன முதல் அவர் வளரும் போது என்ன சொல்லி வந்தார்? அண்ணாமலை தம்பி நான் அடம் வந்தேன்டானார். பூவனக்கால் அவர் கமல் ரசிகர், நான் ரஜின் ரசிகர்னார். அடுத்து இப்போ எம்ஜிஆரா, எம்ஜிஆர் சாகும்போது விஜய்க்கு 13 வயசு, விவரமே தெரியாது. இதுதான் சந்தர்ப்பவாதம். ஏன்னா நான் ரஜினியை ஓய்க்கவே முடியலை அப்படிங்கிற பொறாம வயிற்றுச்சல் பொச்சுக்க. பயங்கரமா இருக்கு. அமெரிக்கால படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன் ட்விட்டர் ஃபுல்லா. பாட்சா விட 10 மடங்கு ஸ்பீடா இருக்குன்னு போய்கிட்டே இருக்கு படம். தரமா வந்திருக்கு படம். மற்றவங்கள மாதிரி எங்களுக்கு டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும்லாம் கிடையாது. தலைவர் ஆன் ஸ்கிரீனில் வந்தாலே போதும் எங்களுக்கு, வந்தாலே போதும் எங்களுக்கு. நீங்கள் கேட்டிங்களே விஜய் மாதிரி ஸ்டெப்பு போடணும், விக்ரம் மாதிரி கெட்டப் சேஞ்ச் பண்ணி நினைக்கிறோம் அப்படிலாம் எங்களுக்கு அவசியமே இல்லை. தலைவர் வந்தாலே போதும் எங்களுக்கு. என் பேர் ரஜினி பாலா.